எல்லாரும் வரலாறை கரெக்டாக சொன்னாங்க. குளத்தங்கரையில் ஒரு 7 சிலை, 800 சிலைகள் இருந்தது, அதிலெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டாங்க. ஒரு நாள் நைட்டில் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கார் வந்து கடப்பாறை வச்சு அதில் குத்தி எடுத்தார். அதில் வந்து பீரங்கி இருக்கிற மாதிரி சத்தங்கள் வந்ததாகவும், அதை தோண்டி ஆராய்ச்சி பண்ணதுக்கு எங்களால் முடியாது, இந்த மாதிரி பீரங்கி கூட இதில் புதஞ்சு கிடக்கலாம், வாழ் கத்திலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வைகா இது கிருஷ்ணக்காடுகள் விழும்போது ஒரு வாழெல்லாம் கிடைச்சதாக அவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு எங்களுக்கு. ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக தான் இருக்கு மஞ்சள் மரம், எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு கல் இந்த உயரம் ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல் இப்போ இருக்கு, இப்படி கீழே சாஞ்சிருச்சு என்னமோ, அது எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் அதில் வந்து ஒரு சிலர் போய் சாமி கூட கும்பிடுவாங்க. ஆமாம், கும்பிட்டு வருவாங்க. இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு பாடு ஒரு வகுத்து வழிபாடு வந்துச்சுன்னா அந்த மஞ்சள் சிலையை பிடிக்கிட்டு வந்து அரைச்சி கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வீரமுத்தம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை போய் சிலர் கும்பிட்டுருக்காங்க, இப்போ கூட அதிகமாக கும்பிடுக்கா இல்லை, அந்த நேரம் என்ன கும்பிட்டாங்க. நூல்களும் நாடகங்களும் விடுதலை போரினை மக்களின் தளத்திற்கு எடுத்துச் சென்றன. அதை போல இவ்விரு ஊடகங்களும் அழகுமுத்துக்கோன் வீர வரலாற்றை மக்களின் உள்ளத்தில் விதைத்தன. ஒரு புத்தகம் மட்டும் கிடைக்காம போயிருந்தால் அழகுமுத்து பற்றிய அறிவு நமக்கு கிடைச்சிருக்காது. சாமி தீட்சிதர் என்ற எட்டயபுரத்து அரண்மனை புலவர் 1878 எழுதிய வம்சமணி தீபிகை என்ற ஒரு நூல், தமிழ் நூல் தான். எட்டயபுரம் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தேன், அது இதுவரை வெளிவரவில்லையே என்று கேட்டார். அதற்கு ஜீவா அவர்கள், பொதுவாக எட்டப்பன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக இருந்தால்தான் வரலாறு இருக்கிறது, நீ ஒரு புதிய வரலாற்றை எழுதியிருக்கிறாய், இதற்கு ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்டார். சதாசிவம், வம்சமணி தீபிகை, எட்டயபுரம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்ற பத்திரிகைகளை புத்தகங்கள் அனுப்பி வைத்தார். அதை ஆய்வு செய்து பின்னர் அந்த பத்திரிகை தாமர பத்திரிகையில் 2 வாரங்கள் தொடர்ந்து அந்த முழு கட்டுரையும் வெளிவந்தது. அந்த கட்டுரை தான் இந்த வரலாறு உருவாவதற்கு ஆதாரம். நீ ஏதாவது சொல்ல வெறும் பிரியா? யூ வாண்ட் டு சே சம்திங்? வீரன் ஆல்கு மத்து. ஓ ஷிட், அழகுமுத்து, சாவின் தலைவாசலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். சரித்திரத்தின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருக்கிறேன். திருடனைப் போல் பதுங்கி வந்து உறங்கிக் கொண்டிருந்த வீரர்களின் உயிரை குடித்த விதேசியிடம் என் தாய் தமிழ் தடுக்கி விழுவதை பார்க்கையில் தலையிலடித்துக் கொண்டு சிரிக்காமல் என்ன செய்ய? சிவசங்கரன் பிள்ளை சொன்னது சரியாகத்தான் போயிற்று. இன்னுமா உன் திமிர் அடங்கவில்லை? சிங்கத்தின் கர்ஜனையை கேவலம் சிறுநரிடமா கேட்டு தெரிந்து கொண்டாய்? உன் கணக்கில் சிவசங்கரன் பிள்ளையும் இன்னும் சுண்டலிதானே? மன்னிப்பு கேட்டால் மனம் இறங்கலாம் என்கிறார் கவர்னர். துரோகி என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது துபாசியாகவும் மாறிவிட்டாயா? வந்தேரியின் கருணைக்காகவும் வந்தேரிக்கு சாமரம் வீசும் முன் போன்றோரின் காரணத்திற்காகவும் ஏங்கி நிற்க நான் ஒன்றும் பூதலப்புறத்து எட்டையாவும் இல்லை, குறுகி நிற்கும் குருமலைத்துறையும் இல்லடா. எங்கள் மண்ணை களவாட வந்தவனிடம் என்ன அளவாக பேச வேண்டும்? பக்கவாத்தியம் நீதான் பதில் சொல். பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன்.
ஆனால் நீ பிரச்சனையை மையப்புள்ளியாக்கி கொண்டிருக்கிறாய். நீங்களாவது அழகுமுத்துக்கு புத்தி சொல்லுங்கள். உனக்கு சக்தி இருந்தால் அவரின் கட்டவிழ்த்து விட்டுப்பார். கட்டாளங்குள சேர்வையின் கத்தி அதற்கு பதில் சொல்லும். இப்பொழுது புரிகிறது, அழகுமுத்துவை விட